யூடியூப் நியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர்ற பிப்ரவரி மந்த் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட கேபிள் சேனல்ஸ் எதுவுமே நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, வியூ ஆகாது அப்படின்னு ட்ராய் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த சேனல்ஸ் தேவையோ அந்த சேனல்ஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் இதில் என்ன வருது அப்படின்னா, எல்லாமே பெய்டு சேனல்ஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எப்படி எப்படிலாம் நம்ம நமக்கு தேவையான சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ட்ராயோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. channel.troy.gov.in இதுதான் அந்த வெப்சைட்டோட நேமு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போய்க்கோங்க. போனீங்கன்னா அதில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃப்ரீ சேனல்ஸ் வருது, மாதம் எவ்வளோ கட்டணும், என்ன ஏது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி எப்படிலாம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, எனி நேம். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது, உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லாங்குவேஜஸோட சேனல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். ஹிந்தி வேணால் ஹிந்தி சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு, நியூஸ் பார்ப்பீங்க, ஸ்போர்ட்ஸ், லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு உங்களுக்கு ஹெச்டி சேனல்ஸ் வேணுமா, எஸ்டி சேனல்ஸ் வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு ஹெச்டி சேனல்ஸ்னால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எஸ்டி சேனல்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களோட டிவி இதோட ரெசல்யூஷன் பார்த்துக்கோங்க. டிவிக்கு ஹெச்டி சேனல் தேவைன்னா ஹெச்டி செலக்ட் பண்ணுங்கள், எஸ்டி சேனல் தேவைன்னா எஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதோட வெப்பேஜுக்குள்ளே உங்களுக்கு போயிடுது. இப்போ போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் ஒரு 25 சேனல் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட்டாக, இந்த இடத்துல பாருங்கள், டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா செலக்ட் ஆகிருக்கு. அந்த 25 சேனலை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கேன்சலே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் எந்த சேனல் செலக்ட் பண்ணாலும் பண்ணாடி விட்டாலும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு இந்த 25 சேனல் ஃப்ரீ சேனலுக்காண்டி இந்த நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 154 ரூபா நீங்கள் பே பண்ணியே ஆகணும், சரிங்களா? இப்போ இதில் ஃப்ரீ சேனல்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோம். இப்போ ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வருதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டகரைஸ் ஆகும். இது உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன சேனல்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏதாச்சும் ஒரு 2 சேனல் செலக்ட் பண்ணி கேட்குறேன், இல்லை உங்களுக்கு எல்லாமே வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. நான் எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சில காஸ்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இங்கே நான் செலக்ட் ஆல் கொடுக்குறேன். இப்போ செலக்ட் ஆல் கொடுத்தவுடனே என்னோடய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேனல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் என் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 461 ரூபா ஆயிடுது, சரிங்களா? அதனால நான் இதுலேயுமே நமக்கு என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் தேவையோ அந்த சேனல்ஸை மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ண போகிறேன், மற்ற சேனல்ஸை செலக்ட் பண்ணல. இங்கே காஸ்ட் பார்த்துக்கோங்க, எல்லா சேனலுமே அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்கல. ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு எது எதெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செலக்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இதில் தமிழ் சேனல்ஸ் நிறையா இருக்குது, அந்த ஃப்ரீயாக கொடுக்குற தமிழ் சேனல்ஸ், தமிழ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் உங்களோட அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தமிழ் மட்டும்தான் வேணும், இதில் ஃபுல்லாக இது பண்ண கஷ்டமாக இருக்குன்னா தமிழ் மட்டும்தான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த தமிழ் அண்ட் ஹிந்தி சேனல்ஸ் மட்டும்தான் இது காமிக்குது. நெக்ஸ்ட்டு பே சேனல்ஸ், பே சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேட்டகரிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கேடிவி செலக்ட் பண்ணுறீங்கன்னா 19 ரூபா, 19 ரூபா ஜிஎஸ்டியோட கிடையாது, ஜிஎஸ்டி இல்லாமல். இப்போ இது சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆட் ஆயிரும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சேனல் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எத்தனை சேனல் வேணுமோ அந்த சேனல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நேராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
வியூ செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்குறோம். இப்போ வியூ செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா மொத்தம் ஃப்ரீ சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 30 செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரீ சேனல்ஸில் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் காஸ்ட்டு கூடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பே சேனல்ஸ் 33 சேனல்ஸ் பார்த்துருக்கோம். டோட்டலாக 33 சேனல் தான். இதுக்கோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 27 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தம் 177 ரூபா அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன், சாரி ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான சேனல்ஸை உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இந்த ஜிஎஸ்டி கூட குறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு எவால்வேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துரும். இப்போ பண்ணி காமிக்கிற பாருங்கள், இப்போ ஆப்டிமைஸ் கொடுங்க. ஆப்டிமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஆப்டிமைஸ் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது, பார்த்தீங்களா. ரவுண்டு பெரிய சேஞ்சஸ் இல்லை. சப்போஸ் நீங்கள் எல்லா ஃப்ரீ சேனல்ஸையும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சேனல்ஸை ட்ராயோட வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பே சேனல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் கழித்து அந்த பே சேனல்ஸ் எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸுக்குள்ளே வந்துடும், சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சைட்ஸை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். அடுத்த மாதத்துலேருந்து டிவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த சைட்டை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.